அடே, ஒரு பிரியாணியில சுத்தமா ஸ்பைஸே ஆட் பண்ணாம சுத்தமா மசாலாவே சேர்க்காம இவ்வளவு நல்லா ஒரு பிரியாணி செய்ய முடியுமா? செய்ய முடியும், அதுதான் நம்ம கேரளா பிரியாணி. சோ அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரைடே நம்ம அப்படியே ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு ஜாலியா இன்னைக்கு ஏதாவது வெளியே சாப்பிடணும், வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு போன இடம் தான் இந்த அல் ஆசில் பப்ளிக் கிச்சன். பப்ளிக் கிச்சன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடுக்குற காசுக்கு உங்க வீட்டுல இருந்து நல்ல பாத்திரமா ஏதோ ஒன்று எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா அந்த பாத்திர நிம்மர பிரியாணி நம்பி தருவாங்க. இங்க சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி எல்லாமே அவைலபிளா இருக்கு. நாங்க கொடுத்தது 20 தரம்ஸ். 20 தரம்ஸ்னா இந்தியன் ரேட்டுக்கு 400 ருபீஸ். அந்த 400 ருபீஸ்க்கு அளவுக்கு அதிகமான தேவையான பிரியாணியை நப்பி கொடுத்தாங்க. மட்டன் பிரியாணி உண்மையாக அவ்வளோ சூடாக இருந்துச்சு பிரியாணி. அது மட்டும் இல்லாமல் பீஸ்லாம் நல்லா வெந்துருந்துச்சு. கேரளா பிரியாணி நான் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றேன், உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெந்து தெரிஞ்சது காடு இந்த கேரளா பிரியாணிக்கு வணக்கத்தை போடு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கூட தயிர் சட்னி மாதிரிலாம் கொடுத்தாங்க, பட் அது ஆக்சுவலாக தயிர் சட்னி இல்லை, அது ரொம்ப மோர் மாதிரி இருந்துச்சு. அதை ஊற்றி சாப்பிட்டு பார்க்கும்போது உண்மையாக அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க சொல்ல முடியும். கண்டிப்பாக கேரளா சைட் போனீங்கன்னா அந்த பிரியாணிலாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு.